இந்த ஊரு பாட்டுக்காரன் தான் இருந்தேன், இப்ப அந்த நாட்டுக்கே பாட்டுக்காரன் ஆயிட்டேன். ஆஹா, கேட்டனே நீங்க பாடின பாட்டல. ஏங்க உங்களுக்கு அடுத்த உங்க பணக்காரங்க என்ன பிடிக்காதா? அது என்ன சொத்து கணக்கு கேக்குறது? நீங்க என்ன கலெக்டரா, தாசில்தாரா, இல்ல வருமான வரி அதிகாரியா? உங்க கேள்விக்கு எங்க அப்பா பதில் சொல்ல வேண்டியதுல நானே சொல்றேன். தஞ்சாவூர்ல காவிரி கரையில 450 ஏக்கர், நம்ம வைக பாசனத்துல தென்னந்தோப்பு 65 ஏக்கர், மாந்தோப்பு 65 ஏக்கர். இது இல்லாம நஞ்ச புஞ்ச ஏராளமா இருக்கு. எங்க அப்பாவோட பரம்பரை நகையை கணக்கு எடுக்கவே முடியாது. எனக்குற செஞ்சு வச்ச நகை நட்டு எவ்வளவுனே சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இவ்வளவு சொத்துக்களும் எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணான எனக்குதான் வந்து சேரும். அது யாருக்கு போய் சேரும் தெரியுமா? என் கழுத்துல யார் தாலி கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் சேரும். என்ன மனசு போய் நின்னுட்டீங்க? எதுக்கு எடுத்தாலும் பாட்டுலயே பதில் சொல்லுவீங்களாமே. எங்க இதுக்கு சொல்லுங்க பாப்பா. இந்த பாரு, இதுக்கு பதில் இந்த பாட்டுக்காரன் சொல்ல வேண்டியது இல்ல. அன்னைக்கே எங்க பட்டுக்கோட்டால பாடி வச்சிருக்காரு. என்ன அது? குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், உள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா. ஏய், இதுக்கு மேல சொல்லுமா? ஓ, போய் தலையை சேவு, கேள்வி வைக்கிற நேரத்தை போ. யாரு புரட்சி பாடகரா? நேத்து ராத்திரி ரொம்ப பிரமாதமா பாடினப்பா. எப்படியோ ஒண்ணும் தெரியாத ஜனங்க முன்னால எதையதையோ சொல்லி பெரிய தலைவர் ஆயிட்ட. இந்த மாதிரி ஏமாந்த ஜனங்க இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வெல்லம்பா. மேட கரைச்சா எது வேணா பேசுறத? எங்க ஐயா உங்க சோத்துல மண்ணள்ளிய போட்டாரு. ஊருக்கே சோறு போடுற புண்ணியவனை பார்த்து கேவலமா பேசிட்டு அவர் நிலத்திலே வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு தெரிஞ்ச தொழில் விவசாயம், அதை நான் பாக்குறதுக்கு ஏன் வெக்கப்படணும்? இந்த பாரு, உழைக்கிற விவசாயிகளுக்கு கூலிய குறைச்சு கொடுத்து அந்த காசை வச்சு வீடு வாசனை சொத்து சேர்க்கிறாங்களே, அவங்க தான் வைக்கப்படணும். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்னு எகிர்ற? தங்கராசு, நீ சொல்றதும் நியாயம்தான். உழறவனுக்கே நில சொந்தம் சொல்ற. நாங்க கொடுத்தாலும் இந்த கலப்பை விதை நெல்லு உரம் இதுக்கெல்லாம் எங்க போவீங்க? அதை விடு, உங்க நிலத்துல உழறவன் அவனுக்கு சொந்தம் சொல்லுவானே, அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்குதுப்பா. உழறவனுக்கு நிலம் சொந்தம்னா அப்ப கொத்தனாருக்கு வீடு சொந்தமா? அப்படி பார்த்தா மரம் ஏறுறவன் மரம் என்னதுன்னுவான், காரு ஓட்டுறவன் காரு என்னதுன்னுவான். இந்த காலத்துல கட்டின பொண்டாட்டி மட்டும்தான் அவனுக்கு சொந்தம். அதுவே சில இடத்துல நிலைக்கிறது இல்ல. ஏன்பா எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க? இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா அனுபவிக்கணும்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான். தங்கராசே, எதுக்கு எடுத்தாலும் பாட்டிலேயே பதில் சொல்லுவியாமே, இதுக்கு ஒரு பாட்டு எடுத்து விடுறது? ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமைப்பு கிட்டானா? ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமைப்பு கிட்டானா? நம்மூர் பண்ண யாருக்கு நஞ்ச புஞ்ச ஏராளமா, காவேரி பாசனத்தில் கண்ணு கிட்டு தூரம் வர. ஆண்டவனே அந்த ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமைப்பு கிட்டானா? சொத்து சேர்க்கவும் ஏழைகளை ஏச்சி ஏச்சி மாடி வீடு வாங்கவும், தங்கம் மெழி வைரங்களும் முத்துமணி பவளங்களும் உங்களுக்கு பரம்பரையா வந்தது என்ன தலைமுறையா? எல்லாரும் கடவுள் பெற்ற கண்ணான புள்ளிங்கதான், எங்களை தவிட்டு புட்டு தேடி பார்த்து உங்களுக்கு. ஆண்டவனே அந்த ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமைக்கிட்டானா? பாடுபட்ட விவசாயிக்கு பட்டா போட்ட நிலமும் இல்ல, பட்டுனையும் நெசவாளிக்கு மேல நல்ல புனியும் இல்ல, வீடு கட்டும் சொத்தனாரு வீடு எதுவும் வாங்கவில்லை, கூடி நிற்கும் பாட்டாளிக்கு கூழு பொரு வழியும் இல்ல, ஊரெங்கும் பஞ்சம் வந்தா உங்களுக்கு வருவதில்லை, என்னையா தலையெழுத்து எங்களுக்கு புரியவில்லை. ஆண்டவனே கருவே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அப்பிக்கிட்டானா? பரவாயில்லப்பா,
பையன் நல்லாவே பள்ளிக்கூடத்துக்கு போனோமா பாடத்தை படிச்சோமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தமான் இருக்கணும். உனக்கு அண்ணன் நான் இருக்கேன், எவ்வளவு வேணாலும் படி. ஆனா ஒண்ணு, படிக்கிற பொண்ணுங்க பார்வை புக்கு மேலையும் பூமி மேலே தான் இருக்கணும். பார்வை திசை மாறிச்சு, காலம் பூரா நம்ம தலைமுறையே முடியாது. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, சேராங்க கூட சேர்ந்துடாத. ஏய் கற்பகம், கூட தானே வண்டியில ஏறு, ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். வேணாம் நீ போ, கூட அண்ணன் வருதுல்ல. என்ன இது, கால செருப்பு கூட இல்லாம என் செருப்பு வேணா தர போட்டுக்கிறியா? ஏய் என் தங்கச்சிக்கு செருப்புல குத்தி கட்டுறியா? பாருடி உங்க அண்ணனே, நான் அப்படிப்பட்டவளா? சொல்லுடி உங்க அண்ணன் கிட்ட. இந்தா இந்த கதை இங்கே விடாத. எங்களுக்கு செருப்பு இல்லாம கூட நடந்து வர தெரியும். இந்த பேச்சுக்கு நாங்க மயங்க மாட்டோம். நாங்க நடந்தே வர்றோம்னு அங்க சொல்லு. ஆமாண்டி நாங்க நடந்தே வரோம். அப்பவும் நானும் உங்க கூட நடந்தே வரேன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லுடி. இந்த பாரு, உன்னால எங்க கூட வரவே முடியாது. இந்த பத்தியா, அது குறுக்கு பாதை, அதுலயே நாங்க நடந்து போயிருவோம். எங்க பாதம் ஒத்து வராது, புரியுதா? வாமா போலாம். இந்த ஊர் பாட்டுக்காரன் தான் இருந்தேன், இப்ப இந்த நாட்டுக்கே பாட்டுக்காரன் ஆயிட்டேன். ஆஹா, கேட்டேன்னு நீங்க பாடின பாட்டிக்கல. ஏங்க உங்களுக்கு அடுத்தவங்க பணக்காரங்க இருந்தா பிடிக்காதா? அதுக்கு சொத்து கணக்கு கேக்குறது? நீங்க என்ன கலெக்டரா, தாசில்தாரா, இல்ல வருமான வரி அதிகாரியா? உங்க கேள்விக்கு எங்க அப்பா பதில் சொல்ல வேண்டியதுல நானே சொல்றேன். தஞ்சாவூர்ல காவிரி கரையில 450 ஏக்கர், நம்ம வைக பாசனத்துல தென்னந்தோப்பு 65 ஏக்கர், மாந்தோப்பு 65 ஏக்கர். இது இல்லாம நஞ்ச புஞ்ச ஏராளமா இருக்கு. எங்க அப்பாவோட பரம்பரை நகையை கணக்கெடுக்கவே முடியாது. எனக்குன்னு செஞ்சு வச்ச நகை நட்டு எவ்வளவுன்னே சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இவ்வளவு சொத்துக்களும் எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணான எனக்கு தான் வந்து சேரும். அது யாருக்கு போய் சேரும் தெரியுமா? என் கழுத்துல யார் தாலி கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் சேரும். என்ன மனசு போய் நின்னுட்டீங்க? எதுக்கு எடுத்தாலும் பாட்டுலயே பதில் சொல்லுவீங்களாமே, எங்க இதுக்கு சொல்லுங்க பாப்பா. இந்த பாரு, இதுக்கு பதில் இந்த பாட்டுக்காரன் சொல்ல வேண்டியது இல்ல. அன்னைக்கே எங்க பட்டுக்கோட்டை பாடி வச்சிருக்காரு. என்ன அது? குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், உள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா. ஏய் இதுக்கு மேல சொல்லுமா? ஓ போய் தலையை சேவு, கேள்வி வைக்கிற நேரத்தை போ. புரட்சி பாடகரா? நேத்து ராத்திரி ரொம்ப பிரமாதமா பாடினப்பா. எப்படியோ ஒண்ணும் தெரியாத ஜனங்க முன்னால எதை எதையோ சொல்லி பெரிய தலைவர் ஆயிட்ட. இந்த மாதிரி ஏமாந்த ஜனங்க இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வெல்லம்பா. மேட கரைச்சா எது வேணா பேசுறத? எங்க ஐயா உங்க சோத்துல மண்ணள்ளிய போட்டாரு. ஊருக்கே சோறு போடுற புண்ணியவனை பார்த்து கேவலமா பேசிட்டு அவர் நிலத்தில வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு தெரிஞ்ச தொழில் விவசாயம், அதை நான் பாக்குறதுக்கு ஏன் வெக்கப்படணும்? இந்த பாரு, உழைக்கிற விவசாயிகளுக்கு கூலிய குறைச்சு கொடுத்து அந்த காசை வச்சு வீடு வாசல் சொத்து சேர்க்கறாங்களே, அவங்க தான் வெக்கப்படணும். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? எகிர்ற தங்கராசு, நீ சொல்றதும் நியாயம்தான். உழறவனுக்கே நில சொந்தம் சொல்ற, நாங்க கொடுத்தாலும் இந்த கலப்பை வெத நெல் உரம் இதுக்கெல்லாம் எங்க போவீங்க? அதை விடு, உங்க நிலத்துல உழறவன் அவனுக்கு சொந்தம் சொல்லுவானே, அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்குதுப்பா. உழறவனுக்கு நிலம் சொந்தம்னா அப்ப கொத்தனாருக்கு வீடு சொந்தமா? அப்படி பார்த்தா மரம் ஏறுறவன் மரம் என்னதுன்னுவான், காரு ஓட்டுறவன் காரு என்னதுன்னுவான். இந்த காலத்துல கட்டின பொண்டாட்டி மட்டும்தான் அவனுக்கு சொந்தம், அதுவே சில இடத்துல நிலைக்கிறது இல்ல. ஏன்பா எங்களை பார்த்து புறாமப்படுறீங்க? இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா அனுபவிக்கணும்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான். தங்கராசே, எதுக்கு எடுத்தாலும் பாட்டிலேயே பதில் சொல்லுவியாமே, இதுக்கு ஒரு பாட்டு எடுத்து விடுறது? ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமைக்க கிட்டானா? ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமைக்க கிட்டானா? நம்மூர் பண்ண யாருக்கு நஞ்ச புஞ்ச ஏராளமா, காவேரி பாசனத்தில் கண்ணு கட்டும் தூரம் வர. ஆண்டவனே அந்த ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமைக்க கிட்டானா? தங்கம் விழி வைரங்களும் முத்துமணி பவளங்களும் உங்களுக்கு பரம்பரையா வந்தது என்ன தலைமுறையா? எல்லாரும் கடவுள் பெற்ற கண்ணான புள்ளிங்கதான்,
எங்களை தான் விட்டு புட்டு தேடி பார்த்து உங்களுக்கு ஆண்டவனே, அந்த ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமைக்கிட்டானா? பாடுபட்ட விவசாயிக்கு பட்டா போட்ட நிலமும் இல்ல, பட்டுனையும் நெசவாளிக்கு மேல நல்ல துணியும் இல்ல, வீடு கட்டும் கொத்தனாரு வீடு எதுவும் வாங்கவில்லை, கூடி நிற்கும் பாட்டாளிக்கு கூழுக்கொரு வழியும் இல்ல, ஊரெங்கும் பஞ்சமும் வந்தா உங்களுக்கு வருவதில்லை, என்னையா தலையெழுத்து எங்களுக்கு புரியவில்லை, ஆண்டவனே கர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம்? பரவாயில்லப்பா, பையன் நல்லாவே பள்ளிக்கூடத்துக்கு போனோமா பாடத்தை படிச்சோமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தமான் இருக்கணும், உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் எவ்வளவு வேணாலும் படி, ஆனா ஒண்ணு படிக்கிற பொண்ணுங்க பார்வை புக்கு மேலையும் பூமி மேலே தான் இருக்கணும், பார்வை திசை மாறிச்சு காலம் பூரா நம்ம தலைமுறையே முடியாது, ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, சேரா கூட சேர்ந்துடாத. ஏய் கற்பகம், கூட தானே வண்டியில ஏறு, ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். வேணாண்டி, நீ இப்போ கூட அண்ணன் வருதுல்ல. என்ன இது, கால்ல செருப்பு கூட இல்லாம, என் செருப்பு வேணா தர போட்டுக்கிறியா? ஏய் என் தங்கச்சிக்கு செருப்புல குத்தி கட்டுறியா? பாருடி உங்க அண்ணன, நான் அப்படிப்பட்டவளா? சொல்லுடி உங்க அண்ணன் கிட்ட. இந்தா இந்த கதை இங்க விடாத, எங்களுக்கு செருப்பு இல்லாம கூட நடந்து வர தெரியும், இந்த பேச்சுக்கெல்லாம் நாங்க மயங்க மாட்டோம், நாங்க நடந்தே வர்றோம்னு அங்க சொல்லு. ஆமாண்டி நாங்க நடந்தே வரோம். அப்பகம் நான் உங்க கூட நடந்தே வரேன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லுடி. இந்த பாரு, உன்னால எங்க கூட வரவே முடியாது, இந்த பத்தியா அது குறுக்கு பாதை, அதுலயே நாங்க நடந்து போயிருவோம், எங்க பாதம் ஒத்து வராது, புரியுதா? வாமா போலாம்.